சட்டை ஓகேவா? நல்லா இருக்குதா? எனக்கு வரவும் மாட்டேன் அப்படி இருக்கீங்க, வேணும் தானே பண்றீங்க? ஸ்டார்ட் பண்ணுவோம். என் பேர் நிஷாந்த்து. என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை தேடிட்டு ஒரு விஐபி. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு. இது ஏன் இந்த பைக் சூஸ் பண்ணேன்னா, நான் நிறைய பிராண்ட்ஸு எல்லா பைக்குமே கிட்டத்தட்ட நான் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு டாம்னர் 400 தான் வந்து செலக்ட் பண்ணலான்னு இருந்தேன். பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்னால சரி ரொம்ப மைலேஜ் அடி போடுன்னு சொல்லிட்டு மீட்டியோ 350 செலக்ட் பண்ணேன். ஏன்னா என்னோடய கம்பேனியனுக்கும் செலக்ட் ஆகும், செட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பைக் நான் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட மிகப்பெரிய ஹேட்டர் நான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அந்த மெயின் பாயிண்ட் வந்து சத்தம், இந்த புட்டு புட்டு புட்டுன்னு அந்த காது வலிக்கும். பின்னாடி உட்கார லவ்வர்கிட்ட கூட பேசி போக முடியாது அந்த வண்டியில் இருந்தால். ஸோ அதனால் நான் அது ராயல் என்ஃபீல்டை போகக்கூடாதுனால தண்டர் பேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லுக்கு எனக்கு க்ரூசிங் பிடிக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்கனஸ் கவாசாக்கிது, அந்த பைக் தான் பிடிக்கும். வால் பேப்பர்லாம் அது தான் வச்சு சுற்றிருந்தேன். ஸோ எனக்கு அதுக்கு ஈக்குவலாக அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மி பட்ஜெட்டுக்கு எனக்கு மீட்டியர் செட் ஆச்சு. அண்டு புதுசாக ரிலீஸ் ஆன மீட்டியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப இதுவெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மீட்டியரும் செட் ஆச்சு, க்ரூசிங்கும் பிடிக்கிறதுனால நான் அந்த பைக் நான் செலக்ட் பண்ணேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எனக்கு இது இந்த பைக்கில் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை, எங்கேயுமே எனக்கு லூசன்ஸும் இது எதுவுமே இல்லை. ஸோ 8 out of 10 நான் சொல்லலாம். ஸ்லோ ஸ்பீட் மெனுவர்ஸ் ராயல் என்ஃபீல்டு நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அதிக கீர்லேயும் நம்ம கம்மி ஸ்பீடு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நான் வந்து மேக்ஸிமம் 52 இதுலேயே நான் செகண்ட் கீரே தான் நான் மெயின்டைன் பண்ணேன். ஃபஸ்ட் கீரு நான் யூஸே பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் சிக்னல்லேருந்து எடுக்கும் போதே நான் செகண்ட் கீரில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு லோ ஸ்பீடை கம்மி கியரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வெறும் 5 speed கியர் பாக்ஸ் தான் இது. ஸோ 5th கியர் ஒன்றும் இதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்லலாம். 4th கியர்லேயே நான் வந்து மேக்ஸிமம் 90 டச் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் க்ரூசிங் ஸ்பீடு நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 110 மேலே நான் அவ்வளோவா போக மாட்டேன். ஆனால் ஆசைப்பட்டு ஒரு தடவை போகணும்னு ட்ரை பண்ணி 120 மேலே லாக் பண்ணி சாவடிக்கிறாங்க ப்ரோ. அதுக்கு மேலே போக இழுக்கவே மாட்டேங்குது. அட்வைசபிள் க்ரூசிங் ஸ்பீட் 90 to 110. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ராயல் என்ஃபீல்டை வந்து வெயிட்டாக இருக்குது, சிட்டி ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கும் வண்டி எடுக்கும்போது நான் ஸ்கூட்டி ஓட்டியிருந்த ஆள் தூக்கி வந்து எருமாடு கையில் கொடுத்தா எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிதான் நினச்சிருந்தேன். ஒரு எனக்கு 1 week ஆச்சு செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடிஎம் 125 மாதிரி நான் அதை வளச்சி கழிச்சு தான் ஓட்டின்னு இருக்கிறேன். எனக்கு பழகிடுச்சு, சிட்டி ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது அப்படி. ஆஃபீஸ் டு வீடு, வீடு டு ஆஃபீஸ் போகும்போது வீட்டுக்கு போனோம் இல்லை எங்கே போனாலும் பிளேட்டில் தூக்கி காலை வச்சிடலாம், தந்தூரி தான் எங்காது. ஏர் கூலிங், ஏர் அண்ட் ஆயில் கூலிங் தான், பேருக்கு தான் ஆயில் கூலிங்குன்றாங்கன்னா இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. மீட்டியா 350 பார்த்தீங்கன்னா டூல் சேனல் ஏபிஎஸ் தான், பைப்ரே பிரேக்ஸு. ரெண்டு பிரேக்குமே நீங்கள் எதிர்பார்க்காத விட அதாவது ஆவரேஜ் அபவ் ஆவரேஜாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். எனக்கு இது வரைக்கும் நான் பிரேக்கில் வந்து நான் குறைய சொன்னது கிடையாது. அந்த வண்டி எங்கே நிற்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துல கரெக்டாக நிற்கும். நான் வந்து ஒரு தடவை மழை நல்ல மழையிலேயே கூட நான் தைரியமாக நான் 120 போக முடிஞ்சது அந்த வண்டி எடுத்துக்கிட்டேனால. அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அந்த பிரேக். எனக்கு அதாவது ரைடிங் ரைடருக்கு சஸ்பென்ஷன் வந்து அடிக்குவேட் நல்லாயிருக்கும், ரொம்ப இதுவெல்லாம் இல்லை மேம். சிட்டிக்கும் சரி ஹேண்ட்லிங்கும் சரி கரெக்டாக இருக்கும். பின்னாடி இருக்கிற பில்லியனுக்கு வந்து நல்லா வாங்குவாங்க, டங்கு டங்குன்னு அடி வாங்குவாங்க அவங்களுக்கு. சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு சோஃபா ரைடருக்கு, நீங்கள் படுத்துக்கலாம். நான் முன்னாடி பின்னாடி நான் மூவ் ஆகிட்டு சிங்கிளாக ஓட்டும் போது நான் இது பண்ணுவேன். இதே நம்ம வந்து பில்லியன் கூட போகிறோன்னா அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட் இருக்கும். பேக் ரெஸ்ட் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜான் தான் பின்னாடி இடம், ரைடர் உட்காந்து பின்னாடி உட்காரங்க ஒரு ஜான் தான் இடம். அவங்க உட்காந்ததுக்கப்புறம் உங்களால் ஜாஸ்தி மூவ் பண்ண முடியாது. அப்போது கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஓட்டும் போது அவுஞ்சிரும் கீழே, ஒரு மாதிரி பிளட் சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கம்ஃபர்ட்டு படி பார்த்திங்கன்னா ரைடருக்கு நல்லாயிருக்கும். பில்லியன் சுத்தம், நான் வந்து பில்லியன் கம்ஃபர்டபுளே கிடையாது ஆக்சுவலாக. சாரி கட்டிட்டு அவங்களுக்குலாம் வந்து ப்ரோ ஃபேமிலிக்கு இது வந்து 100% ஃப்ரெண்ட்லி. அதே தான் நான் சொன்ன மாதிரி பின்னாடி சீட்டு வந்து அந்த பேக் ரெஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப காம்பாக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 inches எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரிபிள்ஸ் போயிருக்கோம், ஃபேமிலிக்கு அது அடிக்கூட்டாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி உங்களுக்கு மெட்டல்ஸ் இதுதான், மெட்டல் டேங்க் தான். நான் கொஞ்சம் முன்னாடி போயில அதில் குழந்தைங்களும் டேங்கில் உட்கார வச்சுக்கலாம். பிரச்சனை வந்து முன்னாடி குழந்தை இருக்கிறதுனா இன்ஜினோட ஹீட்டு மட்டும்தான் குழந்தைக்கு தெரியும். அதனால் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட்.
என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 6.2 183 சென்டிமீட்டருக்கு மேலே வரும் எனக்கு. நான் இருந்தாலும் அந்த சீட்டை நான் வண்டி இது பண்ணும்போது மேக் யுவர் செல்ஃப் ஃபோன் தானே அந்த இது, அப்போ வந்து லோ ரைட் சீட்டு தான் நான் போட்டேன். ஏன்னா அந்த பேட்ச் கிடைக்கிறதுக்காக எனக்கு வேணுன்றதுக்காக நான் லோ ரைட் சீட் தான் செலக்ட் பண்ணேன். அப்போது எனக்கு என் ஹைட்டுக்கு லோ ரைட் சீட் போட்டாலே எனக்கு நல்லாவே எட்டும், காலை நல்லா மடக்கியே காலை வைக்கலாம் கீழே சூப்பராக. அதனால் எனக்கு ஹைட் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ ரைட் சீட் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் கால். நார்மலாகவே அந்த க்ரூசிங் வண்டி தான் அது, ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் கால். அதில் ஒரு டிசப்பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அப்புறமா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கான்ஸ் இருக்காது அந்த ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுனால. சீட் கம்ஃபர்ட் ஹைட்டுக்கு பிரச்சனை இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm அது. ஆக்சுவலாக இது வரைக்கும் எந்த இடத்துலையும் எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் தட்டினதே கிடையாது. மைலேஜ்க்காக தான் இந்த வண்டி நான் செலக்ட் பண்ணினேன். ஹைவேஸில் எனக்கு வந்து 35-40 தாராளமாக வரும். சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏறவும் ஏறாது, இறங்கும் இறங்க 30 தான். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குது. கரெக்டாக 30-30 நான் 3 தடவை கேல்குலேட் பண்ணிட்டேன். வண்டி வாங்கும்போது கூட சேர்ந்து ஒரு டார்ச் லைட் வாங்கிக்கோங்க, நல்லா பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டு. சுத்தமாக நைட் டைம் விசிபிலிட்டி வேஸ்ட் அந்த வண்டி. அப்புறம் ஹை பீம்லேயும் லோ பீம்லையும் சும்மா நம்ம அடிச்சுன்னு தான் இருக்கணும், ஒன்றும் வேலைக்கே ஆகாது, வாங்கிக்க வேண்டியது தான். ஃபாக் லைட்டு போடலான்னு இருக்கேன் நான், ஏன்னா சுத்தமாக விசிபிலிட்டி கிடையாது, வேஸ்ட்டு. டூரிங்காக தான் வாங்கினேன். டூரிங்க்கு நான் இந்த வண்டி வாங்கினதுக்காக 100% சாட்டிஸ்ஃபேக்ட், நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சது நல்ல வண்டியை. நான் வந்து மேக்ஸிமம் லாங்கஸ்ட்டு டூர் போனது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு காரைக்குடி. நான் ஒரு கிட்டத்தட்ட நான் திருச்சிக்கே வந்து நாங்கள் 4 hours, 4.5 hours வந்து நான் நான்ஸ்டாப்பாக அடித்தேன். எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுது இந்த வண்டி டூரிங்க்கு. ஒரு கம்பேரிசனுக்காக கேட்குறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்க? ஜூபிட்டர். இது வரைக்கும் நான் 4 சர்வீஸ் முடிச்சிட்டேன். ஃப்ரீ சர்வீஸ் ஓவர் இந்த 2 weeks பிஃபோர் தான் என்னோடய 4th சர்வீஸ் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் 750 காஸ்ட் ஆச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்து எனக்கு அதான் 500, ஃபஸ்ட்டு சர்வீஸ் 500 பண்ணுறதுனால அப்பயும் மேக்ஸிமம் எனக்கு 750 தான் காஸ்ட் ஆச்சு. செகண்ட் சர்வீஸு 5000 பண்ணும்போது எனக்கு 1200 வந்தது. தேர்ட் சர்வீஸ் இன்னும் கம்மியாச்சு எனக்கு, 800 தான் வந்தது. இப்போ தான் நான் ஃபுல் ஆயில் சேஞ்ச் பண்ணேன். எப்பவுமே அவங்க வந்து டாப் அப் தான் பண்ணுவாங்க ஆயிலு, இந்த ஒரு தான் ஃபுல் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ரெண்டு பிரேக்கிங் பேட்ச் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் மேக்ஸிமம் எனக்கு டச் பண்ணதே 1800 தான், அதுக்கு மேலே எனக்கு போனதில்லை இது வரைக்கும். சர்வீஸ் குவாலிட்டி வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னா மோசமானது சர்வீஸ் குவாலிட்டி. நம்ம போய் வண்டியை விடுவோம், அவங்க ஏதோ டேபுலாம் தூக்கின்னு வந்து நாங்களும் அப்கிரேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு 4-5 points எழுதுவாங்க. வண்டியை கொடுத்துட்டு அவங்க கழுவிட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். பிரேக்கிங் பேட்ச் மாற்றினதுக்கப்புறம் ஆனால் அது பிரேக் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, பிரேக்கிங் பேட்ச் அப்பப்போ மாற்றிடுவேன். மற்றபடி சர்வீஸ் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அழுதுருவேன். எனக்கு சைலண்ட்டாக ஓட்டுறது பிடிக்கும், அதனால் இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து எனக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப டபு டபுடும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் கரெக்டான சவுண்டு மெயின்டைன் பண்ணும் இந்த வண்டி, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கூகுள் மேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று 5000 எக்ஸ்ட்ரா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணானுங்க முன்னாடி, அதையும் யூஸ் பண்ணேன். உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் நிறைய தடவை அது யூஸ் பண்ணியிருக்கேன். அது லெஃப்ட்டு காட்டும்போது ரைட்டு போவேன், அது ரைட்டு காட்டும் போது நான் லெஃப்ட்டு போவேன் அப்படியே. நாங்கள் அது கூட ரொம்ப செல்லமாக பேசிக்கிட்டு அப்படியே ஊர் சுற்றின்னு இருக்க வேண்டியது அந்த மாதிரி தான் அந்த யூஸ் ஆகும் எனக்கு. மற்றபடி வேற என்ன, ஆர்பிஎம் மீட்டு தூக்கிட்டானுங்க, அது இருந்தது தான் நல்லாயிருந்துருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிறது தான் இருக்குது அதில். மொபைல் ஃபோன் சார்ஜர் இருக்கு, மொபைல் ஃபோன் சார்ஜர் இருக்குது, அது மட்டும் நல்லா யூஸ் ஆச்சு எனக்கு. அது ஹை ஸ்பீட் சார்ஜிங்கா? ஆமாம் மாதிரி ஏறும். நான் டால் விண்ட்ஸ்க்ரீன் போடலை, நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்பால் வேரியண்ட்டு, அதில் வந்து விண்ட்ஸ்க்ரீனே கிடையாது. நான் கர்த்தூனி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் அவ்வளோதான். விண்ட் கிளாஸ்லாம் நல்லா காற்று சூப்பராக இருக்கும். ஸ்டாக் மிரரும் நான் போடலை, நான் வந்து பார் அண்ட் மிரர் ராயல் என்ஃபீல்டிலேருந்து போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா வைடாக இருக்கிறதுனால வியூ நல்லாயிருக்கும். வேறு நல்ல இது தான். வெயிட்டிங் பீரியட் எப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு 3rd month ஆகும் தெரியுமா, அப்போ தான் வண்டியை கொடுப்பானுங்க. அது வரைக்கும் வெயிட் போட்டோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். புக் பண்ணும் போது மேக் யூர் செல்ஃபில் ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனு, அப்புறம் பேர் வந்து கிராஷ் கார்டு, இன்ஜின் கிராஷ் கார்டு, பேக் ரெஸ்ட்டு, வேறு என்ன எக்ஸ்ட்ரா மாட்டினேன், அதுவும் மாட்டவே இல்லை. இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 2,22,000 வந்தது. அப்புறம் அவ்வளோதான் வந்தது.
எடுக்கும் போது 6 மாதத்துல அதாவது கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு எனக்கு கொடுக்கறதுக்கு, அதுக்குள்ளே 20,000 ஏற்றிட்டாங்க. நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 2,38,000 நான் பே பண்ணேன் அப்போது. ஆனால் ஒரே ஒரே ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்போ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன். 5 இயர்ஸ்க்கு அவ்வளோதான் எனக்கு 2,38,000 வந்தது ஆன் ரோட். வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தோஷமாக நான் இருக்கிறேன். அந்த வண்டி எடுத்தது அந்த கம்பெனி தவிர வேறு ஏதாவது கம்பெனி இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ராயல் என்ஃபீல்டு பேஜ் தூக்கிட்டு ஹோண்டா அந்த மாதிரி ஏதாவது பேஜ் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். வருத்தப்பட வச்சானுங்களே, டெலிவரி அப்போ ஹெல்மெட்டு கொடுக்கல, என் பேரை போட்டு பேஜ் போடுறான்னு சொல்லிட்டு வண்டி இது பண்ணி கொடுத்தேன். சூப்பராக வேற ஒருத்தவங்க கூட பேரை போட்டுட்டு வண்டி டெலிவரி பண்ணுறேன் ட்ரை பண்ணி, நீங்கள் பூஜை போடுங்க சார் வந்து கொடுங்க, அதுக்கப்புறமா நேம் பேஜ் வாங்கி தரேன்னு சொல்லி சண்டை போட்டு ட்வீட் பண்ணி ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சமில்ல நிறைய பேசினேன் அப்போ ஃபோனில். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நான் ஃபுல் கேஷ் கொடுத்தேன், அப்பயுமே இந்த வேலை காட்டினேன் எங்கிட்ட. அதுக்கப்புறமா அந்த சர்வீஸை டோட்டலாக அந்த இதுவே தூக்கிட்டாங்க, ஷோரூமே தூக்கிட்டாங்க. இப்போ வேறு ஒரு டீலர் அதை வாங்கி திருப்பி பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. செஞ்சாங்களா புட்டிங்கி எடுத்தாங்க.